விஸ்வரூபானுஜாய நமஹ. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைதான் கனவிருளகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலரில் மது விரிந்தொழுகின மாமலரில் வானவர் அரசர்கள் வந்து வந்தீன்றே. தொண்டரடி பொடியாழ்வார் திரு அரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கனை துயில் எழுப்புகிறார். 10 பாசுரங்களால் அழகாக துயில் எழுப்புகிறார். இந்த அரங்கநாதன் அயோத்தியிலிருந்து எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தவன் இல்லையா, விபீஷண ஆழ்வானால் இங்கு அரங்கத்தில் கொண்டு எழுந்தருள பண்ணி வைக்கப்பட்டு இருப்பவன் இந்த எம்பெருமான். அடியார்களுக்காக நம் போன்றவர்களுக்கு அருள் புரிவதற்காக ஆர்த்த ஸ்வாகதிகைகி கிருபா கலுஷிதேகி என்கிறார் பராசர பட்டர். எதற்காக நீங்க பள்ளி கொண்டிருக்கிறேன், எம் போன்று இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் உம்மை சேவிக்க வரும் பொழுது ஆர்த்த ஸ்வாகதிகைன்ட்டு எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு கொடுத்து கிருபா கலுஷிதேகி எப்படிப்பா இருக்க சௌக்கியமா இருக்கியான்ட்டு ஒரு குச்சலம் கேட்கறதுக்கு தானே நீ எழுந்தொருள் இருக்கிறாய் என்று பராசர பட்டர் கேட்பது போல தொண்டரடி இப்படி ஆழ்வாரும் இந்த 10 பாசுரங்களில் இந்த எம்பெருமானை அழகாக துயில் எழுப்புகிறார். இந்த எம்பெருமான் விபீஷணனுடன் லங்கைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கியத்துவம் கொடுத்துதான் எழுந்தருளினான். ஆனால் திருவரங்கத்துக்கு வந்த உடனேயே இங்க அடியார்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கு போக விருப்பப்படாமல் விபீஷணின் மனோரதத்தை வேறு விதமாக பூர்த்தி செய்து இங்கேயே சாஸ்வதமாக எம்பெருமான் எழுந்தருளி விட்டான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை தொண்டரடி பொடியாழ்வார் இப்படி எழுப்புகின்ற பொழுது ஒரு 2 பாசுரத்தில் ஒரு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லி எழுப்புகிறார். ஏன், என்ன காரணம் என்றால் இந்த ரங்கநாதன் அயோத்தியிலிருந்து வந்தவன் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த ரங்கநாதன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் அயோத்தியில் ராமனாக அவதரித்தான். அந்த ராமனின் அம்சம் பெற்றவன் ரங்கநாதன். அப்போ ராமனே தான் இங்கு எழுந்தொழி இருக்கிறான். அதாவது ரங்கநாதனை நாம் சேவிக்கும் பொழுது ராமனாகவும் சேவிக்கலாம் கண்ணனாகவும் சேவிக்கலாம். விபவாவதாரங்களை சொல்லி ஆழ்வார்கள் எல்லாம் பாடுவது வழக்கம். எந்த அர்ச்சாவதார எம்பெருமான்களாக இருந்தாலும் ஆழ்வார்களுக்கு விபவாவதாரத்தை தொட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாசுரத்துக்கு பாசுரம் ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ சொல்லுவது வழக்கம். ஆனாலும் இங்க சொல்லச்சே இந்த பெருமாளை பார்க்கச்ச எல்லாருக்கும் ராமனாக, ஏன்னா அயோத்தியிலிருந்து வந்துட்டாரு இல்லையா, அதனால அயோத்தியில ஆராதிக்கப்பட்ட அந்த ஸ்ரீ ரங்க விமானத்தோடு எழுந்தருள் இவன்ற ஒரு பெரிய ஒரு ஏற்றம் விசேஷம். 1000 ஆண்டுகள் பிரம்மா ஒரு தபஸிருந்து பெற்ற அந்த ரங்க விமானம் என்பதை முன்னாடியே நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அடியார்களுக்காக அயோத்தியிலிருந்து அருள் புரிய வேண்டும். அயோத்தியில் இல்லாதவர்களுக்கும் இல்ல அயோத்தியிலிருந்து மறுபடியும் எல்லாரும் சேவிக்க வேண்டும் என்றால் எங்கு வர வேண்டும், இங்கு திருவரங்கத்திற்கே வர வேண்டும். திருவரங்கத்திற்கு அத்தனை எம்பெருமான்களும் வந்து அந்த ரங்கநாதனை பாடுகிறார்கள். அதையெல்லாம் திருச்சவி சாற்ற வேண்டும். அடியார்களுக்கு தன்னுடைய கருணை மொழியை பெருக்க வேண்டும் என்பதற்காக இங்கு எழுந்தருள் இருக்கிறான். அப்படி இந்த எம்பெருமானை தொண்டர் அடிப்படியார் பாடும் பொழுது திருப்பள்ளி எழுச்சி சொல்லி அப்பா எழுந்திருப்பா. ஏன்னா முதல்ல திருப்பள்ளி எழுச்சி பாடியவர் யார் என்றால் விஸ்வாமித்திரர், ராமனுக்கு சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன் என்று கொண்டாடக்கூடிய ஸ்ரீராமனுக்கு தான் அவர் திருப்பள்ளி எழுச்சி பாடினார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தேட்டு உத்திஷ்டன்னு சொல்லி எழுப்பினார் இல்லையா. அப்ப அங்க எழுப்பின அந்த எம்பெருமான் அதே எம்பெருமான் தான் இங்க படுத்துட்டு இருக்கச்ச இவனுக்கு ஒரு அப்படி விஸ்வாமித்திரர் எப்படி பாடினாரோ ஒரு சுப்ரபாதம் பாடினாரோ அதே போல நாமும் திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டாமா என்று பாடுகிறார். ஆனால் சில பாசுரங்களில் பார்த்தா விஸ்வாமித்திரர் வந்து எழுப்பினால்தான் நீர் எழுந்திருப்பீரா, இல்லைனா எழுந்திருக்க மாட்டீரா. எப்படி விஸ்வாமித்திரருக்கு நீர் அனுகிரகம் செய்தீரோ அதை போல எங்களுக்கும் அனுகிரகம் செய்ய மாட்டீரா என்று கேட்பது போல ஒரு பாசுரத்துல இங்க அழகாக சொல்கிறார். அதே போல இலங்கை மன்னன் இருக்கான் இல்லையா விபீஷணன்,
விபீஷன் வந்தாதான் அவனுடைய ஆராதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராச்சே இந்த எம்பெருமான். அப்ப விபீஷணன் வர வேண்டுமா என்பது போல இலங்கையர் குலத்திய வாட்டிய வரிசிலை வானவர் ஏறே என்று சொல்கிறார். ஏன்னா இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலையாம் ராமனை சொல்லச்ச அப்படி சொல்றார். அவ்வளவு அழகான அந்த இலங்கை இருக்கு இல்லையா, அந்த இலங்கையோட ஒரு அழக சொல்ல முடியாது, இப்படிதான் சொல்ல முடியாதுன்னா ஹனுமாரே இலங்கையை பார்த்துட்டும் அவர் எல்லா இந்திரியங்களையும் வென்றவர். அப்படிப்பட்ட ஹனுமாரே லங்கையை பார்த்துட்டு அப்படி ஒரு ஆச்சரியமா சொல்றார், இப்படி ஒரு அழகா இருக்க இந்த இலங்கை, இப்படி ஒரு அழகா இருக்கேன்ட்டு அப்படி ஆச்சரியப்படுறார். அதனால வாட்டிய வரிசிலையாம், ஏன்னா வாட்டிய வரிசிலைன்னா அப்படி வேரோடு அடிமட்டத்தோடு அப்படி ஒழித்தாராம், அப்படி தூள் தூள ஆக்கிறது, அப்படி பொடி ஆக்கிறது, சாம்பலாக ஆக்கிறதுன்னு சொல்றது இல்லையா, அத போல இந்த எம்பெருமான் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் இந்த ராவணனை எல்லாம் வதம் செய்து அப்படி அடிமட்டமா ஒண்ணுமே இல்லாதபடி போகும்படி அப்படிப்பட்ட அந்த வரிசிலை ஒரு அழகான வில்ல வச்சுட்டு அந்த லங்கையே அழித்தானே, இலங்கையர் குலத்தை வாட்டிய வரிசிலையும் அதனால அவ்வளவு அழகாக சாதிக்கிறார். அப்போ மாமுனி வேள்வியை காத்தவன் ஒரு அடைமொழி கொடுக்கிறார் இங்க. மாமுனி வேள்வியை காத்தவன்ட்டு தொண்டகடி பொடி ஆழ்வார் இங்க ரங்கநாதன சொல்லச்ச அந்த ராமன் வந்து நிக்கிறான். ஏன் மாமுனி வேள்வியை காத்த இந்த ராமசரித்தம் இங்க வந்து கொடுத்து, ஏன்னா சாட்சாத் ராமன் தான் இங்க பள்ளி கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த ராமன் அனுபவிக்கச்ச அவனது வீர தீர பிரதாபங்கள் தானே வரணும். ராவனுக்கு கல்யாண குணங்கள்லாம் எவ்வளவு அழகாக இருக்கு, அந்த கல்யாண குணத்தை அனுபவித்தாலும் அவனது தீர செயல்களை எல்லாம் நினைவுபடுத்துகிறார் எல்லாருக்கும். நம் போன்றவர்களுக்கு எப்பேற்பட்டவன் இங்க வந்திருக்கான், ஏன்னா இந்த தீர செயல்லாம் செய்தது யாருக்காக, நம் போன்ற அடியார்களுக்கு. அப்படிப்பட்ட மாமுனி வேள்வியை காத்தவன் அவன் வரணுமா, அந்த விஸ்வாமித்திரர் மாமுனி வேள்வியைனா இப்ப முனி இங்க சொல்லும் பொழுது விஸ்வாமித்திரர் அவர் வந்து முனி முனிவர், மனனம் செய்பவர் முனிவர், யாரெல்லாம் பகவத் ஸ்மரணை வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை முனிவர்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ இந்த இடத்துல மாமுனின்னு சொல்ற ஆழ்வர். அப்போ மாமுனிக்கும் முனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவர் ஏன் மாமுனியாக ஆனார் என்றால், இவர் வந்து விஸ்வாமித்திரர் ராமனை பாக்கிறதுக்கு வரார், அதற்கு முன்னாடி விஸ்வாமித்திரர் இந்த பிரம்ம ரிஷி ஆனார்னு ஒரு சரித்திரம் சொல்லுவார்கள். அப்ப அந்த பிரம்ம ரிஷி ஆவதற்கு முன்பாக எப்படி இருந்தாரா, ரொம்ப அகங்காரத்தோட இருந்தாராம். அப்போ தன்னால் எல்லா விதமான காரியத்தையும் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தி நமக்கு இருக்குன்னு வச்சு அவரோட சக்தியை பிரயோகம் பண்ணி 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 எல்லா காரியத்தையும் நானே செய்கிறேன் நானே செய்கிறேன், என்னால் முடியும், என்னால் இதை சாதிக்க முடியும், என்னால் வெற்றி பெற முடியும் என்று கடைசியில தோல்விதான் வந்து கொடுத்தா அவருக்கு. அப்போ தன்னால் முடியும் நான் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பகவத் ஸ்மரணை இருந்தால் கூட அப்ப அவரால் ஒன்னும் பண்ண முடியல, தோல்வி வந்தது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியாது, சாட்சாத் எம்பெருமான் என்னை சேவிக்கிறான், இல்ல எம்பெருமானால் தான் இது முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அகங்கார மமகாரங்களை ஒழித்து கட்டிட்டா அப்ப மாமுனி ஆயிட்டாராம். இங்க எப்படி இங்க மாமுனி ஆனார் அப்படின்னா, முன்னாடி பிரம்ம ரிஷி ஆவதற்கு முன்பாக பல காரியங்கள் எல்லாம் அந்த விஸ்வாமித்திரர் சரிதங்கள்லாம் வருது, அவர் எப்படி தோல்வியை தழுவி கொண்டார் என்பதெல்லாம் வருகிறது. ஆனால் இங்கு முதல் முதலாக ராமனை தன்னுடைய வேள்வியை காப்பதற்காக இங்க ராமனை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். அப்போ அயோத்திக்கு வருகிறார், தசரதரிடத்தில் வருகிறார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம், அகம் வேத்மி மகாத்மானம் வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் எப்படி வேதம் சொல்லித்தோ அதை போல இங்க வந்து சொல்றாரு. இவனை ராமனை பத்தி எங்களுக்கு நன்னா தெரியும், இங்க வசிஷ்டர் போன்ற ரிஷிகள் எல்லாம் இருக்கிறார்களே அவர்களுக்கும் தெரியும், ராமனது மகிமையை தெரியும், ராமனது சக்தி தெரியும், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகான் என்று இருக்கக்கூடிய அவன் பகவான் என்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லி அவனை வைத்துதான் இந்த வேள்வியை நடத்த வேண்டும் என்று இந்த பாரத்தை எம்பெருமானிடம் அவர் வச்சார் இல்லையா. அப்போ அந்த அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னால் முடியாதுன்னு நினைச்சிட்டு அப்ப அகம் வேத்மி எனக்கு தெரியும் அவனோட பராக்கிரமங்கள்லாம் தெரியும்னு சொல்லி அப்ப அந்த பகவான் தான் செய்விப்பவன், அவன் தான் நம்மளை செய்விக்கிறான்ட்டு அவன் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்தாரு இல்லையா. அப்ப மாமுனி ஆயிட்டாரா அவன், அப்போ ராமன் நினைச்சானா திடுக்குட்டுதான் வசிஷ்டர்கள்லாம் இருக்கா, அது போல தசரதர் இருக்காரங்க, அப்போ விஸ்வாமித்திரர் தன்னை பரமாத்மாண்டு இப்படி இப்படி போட்டு உடச்சுட்டாரேன்ட்டு. ஏன்னா
ராமன் நினைச்சானா தன்னோட சேஷத்வத்மா இருக்கணும், இங்க சேஷியா இருக்கக்கூடாது, நாம் வந்து அடியவனாக இங்க இருக்கணும்னு நினைச்சு நீ இவ்வளவு ஆசைப்பட்டு வந்தோமே, ஆனா இங்க விஸ்வாமித்திரர் இப்படி நம்மள பரமாத்மான்னு இப்படி போட்டு உடைக்கிறாரே அப்படின்னு நினைச்சாராம். அப்படி நினைச்சா கூட அவருக்கு ஒரு என்ன ஆசையா, தான் வந்து பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும்ட்டு அவ்வளவு ஆசையா அவருக்கு. அதனாலதான் சகஸ்ரநாமத்துல கூட நேயகா அப்படின்னு ஒரு திருநாமம் பகவானுக்கு உண்டு. ஏன்னா கட்டளையிட பெறுபவன், யார் வந்து எம்பெருமான் எல்லாருக்கும் கட்டளை இடுபவன், யாராக இருந்தாலும் எம்பெருமான் கட்டளைக்குப்படி நாம் நடக்க வேண்டும். ஆனால் அடியார்கள் கட்டளை இட வேண்டும், தன்கிட்ட உள்ள பக்தர்கள் கட்டளை இட வேண்டும், அன்புக்கு கட்டளை இட்டு அதுக்கு அவன் அடிபணிய வேண்டும் என்று எம்பெருமான் ஆசைப்படுகிறான். ஆனால் நேயகா அப்படின்ற ஒரு திருநாமத்துக்கு அங்க பாஷ்யம் சொல்லும் போது சொல்லுவார்கள், அப்ப ராமன் என்ன நினைச்சானாம், அந்த விஸ்வாமித்திரர் கூட போகும்பொழுது கூட காட்டுல போகச்ச உங்களுக்கு நான் வந்து அடியவனாக இருந்து அப்படின்னு சொல்ற ஆக்ஞாபய ஆக்ஞம் சாசனம் கரவாவகிம், என்ன சொல்றியோ நான் கட்டளைக்கு காத்துன்னு இருக்கோங்கிறாராம். அது ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி வராது, அதான் பக்த பராதீனெல்லாம் சொல்றோம் இல்லையா நம்ம எம்பெருமான. அப்போ அப்படிப்பட்ட மாமுனி வேள்வியை காத்தவர், முனியாக இருக்கும் பொழுது தன்னால் சாதிக்கப்படாத சில காரியத்தை எம்பெருமானே எல்லாம் என்று அவனை வைத்து செய்ய வேண்டும் என்று நினைத்து அவனிடம் அந்த பாரத்தை ஒப்படைத்து அவன்கிட்ட அந்த செயல், அப்பா நீ தான் எல்லாம் செய்யணும், நம்ம பகவான வேண்டிக்கிறோம் இல்லையா, என் கையில ஒன்னும் இல்ல, நீ தான் இதை நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறோமே, அதுதான் இது. அதனால அப்ப மாமுனியா ஆயிட்டார், அப்ப மாமுனி வேள்வியை காத்தவர், அதான் இந்த முனிக்கும் மாமுனிக்கும் இந்த விஸ்வாமித்திரரை சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா நம்ம பூர்வாச்சாரியர்கள் இங்க அர்த்த விசேஷத்தை காட்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் அந்த விஸ்வாமித்திரர் வந்து அவர் கௌசல்யா சுப்ரஜான்னு சொல்லி அன்னைக்கு உன்னை எழுப்பினாரே, அப்படி எழுப்பினாதான் நீ எழுந்திருப்பியா, எம் போன்றவர்களுக்கு நீ எழுப்ப மாட்டே எழுந்திருக்க மாட்டியா என்று தொண்டரடிப்படியாழ்வார் கேட்கிறாராம். ஏன்னா அப்ப வந்து எப்படி அந்த விஸ்வாமித்திரருக்கு நீ எல்லாரும் ஒரு அடியார்களுக்கெல்லாம் உதவ வேண்டும் என்று அவருக்கு உதவி செய்து அப்ப துஷ்டர்களை எல்லாம் அழித்தாயோ, அதே போல எங்களுக்கும் நீ அனுகூலமாக இருக்க வேண்டும், எங்களுக்கும் நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இப்படி பிரார்த்திக்கிறாராம். அதனாலதான் அடுத்து சொல்லும் பொழுது இலங்கையர் கோன் வழிபாடு செய் கோயில் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயேங்கிறார். இங்க இலங்கையர் கோன் வழிபாடு செய் கோயில்ன்றார். ஏன்னா அந்த இடத்துல விபீஷண ஆழ்வான் வந்து ஆராதனை எல்லாம் பண்றான், தாசவருத்தி பண்ணின இடமா அது. அப்போ விபீஷண ஆழ்வான் வந்து அவன் எழுந்துரு அப்படின்னு சொன்னாதான் நீ எழுந்திருப்பியா, இல்லைன்னா நீ எழுந்திருக்க மாட்டியான்ட்டு இந்த விருத்தாந்தங்கள்லாம் எதற்கு என்றால், அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இங்கு வந்து பள்ளி கொண்டு எழுந்துருடைய இருக்கிறான். அந்த எம்பெருமானை நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாம் எப்படி அவன் ராமனோ அவனது திவ்ய சரித்திரத்தையே சொல்லி அவனை அனுபவித்து இருக்கிறார்கள். அதனால ராமாயணத்தில் நடந்த விருத்தாந்தங்கள் என்னவோ அதுதான் இந்த பெருமாளை சேவிக்கச்ச ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுக்கறான் எம்பெருமான். ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து உள்ளத்தின் உள்ளான்ட்டு சொல்ற மாதிரி உள்ளத்தில் இருந்து இயக்குபவன் இந்த எம்பெருமான், நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பவன் அந்த எம்பெருமான், எம்பெருமானை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பவனும் அந்த எம்பெருமான் தான். சாமான்யமாக நம் போன்ற இருக்கக்கூடிய மனிதர்களுக்கே அந்த எம்பெருமானை எப்படி சேவிக்கணும் என்று பகவான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மயர்வளம் மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஆழ்வார்களுக்கு அவன் தன்னுடைய லீலைகளை எல்லாம் காட்சி கொடுத்திருப்பான் இல்லையா. அதனால ஆழ்வார் போய் பெரிய பெருமாளை சேவிக்கச்சேவே அந்த அயோத்தியில நடந்த விருத்தாந்தங்களும் ராம சரித்தம் தான் அவருக்கு காட்சி தருகிறது. அதனால அவர் உடனே விபீஷன் வரணுமா விஸ்வாமித்திரர் வரணுமா என்பது போல திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். ஏன்னா எம்பெருமானை ஏன் இந்த மாதிரி ஒரு பள்ளி எழுச்சி பாடி நமக்கு அடியார்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும், இந்த எம்பெருமான் என்பவன் சாதாரணமாக அவனோட வடிவழகை காட்டி மயக்கி நம்மை வந்து அவன்கிட்ட இழுத்துக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் இந்த எம்பெருமான் வந்து படுத்துட்டு இருக்கான் இல்லையா, சப்த பிராகார பத்திய சரசிஜ முகுலோத் பாஷமானே விமானின்ட்டு அப்படிப்பட்ட அந்த திருவரங்கத்தில் அங்க எழுந்தருள் இருக்கிறான். அந்த எம்பெருமானை அடியார்கள் எல்லாரும் போய் சரணம் அடைய வேண்டும். ஏன்னா இந்த ராமாயணம் ஸ்ரீராமாயணம் என்று சொல்லும் பொழுதே அது தீர்க்க சரணாகதி, சரணாகதி சாஸ்திரம், அதுல பக்திக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஆனாலும்
சரணாகதி சாஸ்திரம் என்றாலே இந்த ஸ்ரீராமாயணம், ஸ்ரீராமாயணம் என்றாலே சரணாகதி சாஸ்திரம். இப்ப ஏழு காண்டத்துல எடுத்துனாலுமே பாலகாண்டத்துல தேவர்கள் எல்லாரும் வந்து ராமபிரான்ட சரணம், எம்பெருமான் கிட்ட சரணம் அடைகிறார்கள் இல்லையா. ஏன்னா இந்த லோகத்தை காக்க வேண்டும், நல்ல காரியத்துக்கெல்லாம் இங்க ராட்சசர்கள் எல்லாம் ரொம்ப தீங்கு விளைவிக்கிறார்கள் என்று பாலகாண்டத்தில் சரணாகதி பண்ணிதான் எம்பெருமான் சாக்ஷாத் நாராயணன், நான் ராமனாக அவதாரிக்க போகிறேன் என்று சொன்னதுனால பாலகாண்டத்திலையும் சரணாகதி. அயோத்தியா காண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலும் சரணாகதி. எந்த இதுல எடுத்துட்டாலும் ஆரண்ய காண்டமாகட்டும், கிஷ்கிந்தா காண்டமாகட்டும், வரிசையா சுந்தர காண்டமாகட்டும், ஒவ்வொரு இதுலயுமே சரணாகதி தான். இப்போ மனசாலையும் சரணாகதி பண்ணலாம், வாக்காலையும் சரணாகதி பண்ணலாம். இப்ப இந்த ஏழு காண்டத்துல அந்த சரணாகதி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். இதுல சீதா பிராட்டி கிட்டக்க அபச்சாரப்பட்ட அந்த காக்காசுரன் அவனும் ஒரு சரணாகதி பண்ணான். அப்புறம் யுத்த காண்டத்துல பார்த்தா விபீஷணனும் அவனும் சரணாகதி பண்ணினதுனால அதுலயுமே பின்னாடி வரிசையாக சொல்லப்பட்டு உள்ளது இல்லையா. அதே போல லக்ஷ்மணன் பரதன் சரணாகதி பண்ணான், வான் கூப்பிட்டான். அப்புறம் சமுத்திரராஜன் கிட்டக்க ராவனே சரணாகதி பண்றான், ஆனால் அது ஏன் பலிக்கவில்லை என்றால் சமுத்திரராஜன் தன்னோட தாழ்ந்தவன், தாழ்ந்தவன் இடத்தில் உயர்ந்தோர் சரணாகதி பண்ணக்கூடாது. ஆனாலும் இவனது நீர்மை குணத்தினால் எம்பெருமான் ராமன் அப்படி சரணாகதி பண்ணினான். அது போல ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தாக்க சுக்ரீவனுமே அஞ்சலி செலுத்தினான், அஞ்சலியும் ஒரு சரணாகதி என்று சொல்கிறார்கள். அதனால அதுலயும் பார்த்தாக்க கிஷ்கிந்தா காண்டத்திலையும் சொல்லப்பட்டு உள்ளது. இப்படி வரிசையாக சரணாகதி சாஸ்திரம் தீர்க்க சரணாகதி வரிசையா வந்துட்டே இருக்க முடிவில்லாத சரணாகதி. அதுல அப்படிப்பட்ட அந்த சரணாகதி சாஸ்திரத்தை காட்டியதுதான் ஸ்ரீராமாயணம். என்ன காரணம், நம்மால் கர்ம யோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ வைத்துக் கொண்டு எம்பெருமானை அடையலாம் என்றால் முடியாது. அவனது திரு கல்யாண குணங்களை நாம் எல்லாம் ஓரளவுக்கு தான் நாம நம்முடைய ஞானத்தை வைத்துக் கொண்டு நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் இந்த பிறவியை எப்படி கடக்கணும் இல்லையா, இந்த பிறவி கடக்க வேண்டும் என்றால் நாம் எம்பெருமானை சரணாகதி செய்தால்தான் பிரபத்தி மார்க்கத்தின் மூலமாத்தான் நாம் ஒரு பேர் பெற முடியும். ஏன்னா சுலபமானது, நம்மால் எந்தவித சாதனையும் செய்து நம்மால் எம்பெருமானை அடைய முடியும் என்பது நமக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாது. அப்ப சுலபமான முறை காட்டி கொடுத்தவன் ஸ்ரீ ராமபிரான். அதனால்தான் எப்படி சரணாகதி செய்ய வேண்டும், சரணாகதி என்றால் என்ன என்பதை அந்த ராமாயணம் படிச்சாலே நமக்கு தெரியும். சரணாகதி பண்றதுக்கு என்ன வேணும், நம்முடைய தாழ்வு வேணும், நமக்கு பரிந்துரை செய்வதற்கு அதற்கு பிராட்டியின் அருள் வேணும். அதனால இது எல்லாமே நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் ஸ்ரீராமாயணம்ன்றது. இதுல ரொம்ப விசேஷமா இங்க திருவரங்கத்துல அந்த சரணாகதி சாஸ்திரம் நம்ம அங்க இருந்து நடந்த நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு தெரியாது. அயோத்தியில நடக்கச்ச நாம் அப்பொழுது இல்லாததுனால் நமக்கு அங்க எப்படி இந்த சரணாகதி சாஸ்திரமெல்லாம் எப்படி நடந்தது, அதை ராமன் எப்படி அங்கீகாரம் செய்தான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதை தெரியப்படுத்தியவர் இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதே போல இங்க நமக்கு ஹனுமார் வந்து எப்படி சில ராம சரித்திரத்தை எல்லாம் சுருக்கமாக சீதா பிராட்டிக்கு எடுத்து உரைத்தாலோ அதே போல திருமங்கை ஆழ்வார் திருவரங்கத்து எம்பெருமானிடம் சரணடைகிறார். சரணடையும் பொழுது எப்படியெல்லாம் நீ குகப் பெருமான் சாமான்யமாக இருக்கக்கூடிய குகன் அனுமாருக்கெல்லாம் நீ எப்படி அனுகிரகம் அருள் பாலித்தாயோ அதே போல எனக்கும் நீ அருள் பாலிக்க வேண்டும், எனக்கு வேறு எந்த புகழ் இல்லை, உன் திருவடியை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று அங்க பிரார்த்திக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த இடத்துல அரங்கநாதன் திருவடியை சரணம் பற்றுவதை தெரிந்து கொண்டாலே நாமெல்லாம் எப்படி சரணாகதி செய்ய வேண்டும் என்பது நமக்கு நன்றாக விளங்கிவிடும். கீழ்மகன் என்னாதிரங்கி ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மற்றவர்க்கு இன்னருள் சுரல்து மாழைமான் மடநோக்கி உன் தாவோழி உம்
நம்பி என்று ஒழிந்திலை மழைமன் மடநோக்கி உள்தோழி உம்பியம்பி என்று ஒழிந்திலை உகழ்ந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழுகின்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட அடியேன் மனத்து இருந்திட ஆழிவன நின் அடியினை ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணி பொழி திருவரங்கத்தம்மானே அதாவது ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று சொல்கிறார். அதாவது எப்படின்னா இங்க குகனை பத்தி சொல்றார். இங்க திருமங்கை ஆழ்வார் குகனுக்கு எப்படி நீ அனுக்கிரகம் செய்தாயோ அதே போல எனக்கும் நீ செய்ய வேண்டும். ஏழை என்றால் அறிவிலி என்று அர்த்தம். எப்படி அறிவிலி? இந்த லோகத்துல உள்ள உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றிலும் யார் பற்று வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் அறிவிலி என்கிறார்கள். ஏன்னா இதெல்லாம் அநித்தியமான வஸ்து. எது நித்தியமான வஸ்துவோ அந்த நித்தியமான வஸ்து கிட்டதான் நம்மளோட பற்று இருக்கணும். ஏன்னா அழியாதது இல்லையா, நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்றோம். ஆனா லோகத்துல உள்ள வஸ்துக்களெல்லாம் பற்றுகள் யார் வைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ, ஏன்னா அவர்களுக்கு அந்த அறிவு இல்லையா, ஞானம் இல்லையா. ஏன்னா ஞானான் மோட்சகா அஜ்ஞான் சம்சாரகான்ட்டு இதெல்லாம் நமக்கு இந்த சம்சாரத்துல தானே தள்ளும். அநித்தியமான வஸ்துக்கள்கிட்ட நம்ம ஆசை வச்சுட்டு இருந்தா இது வந்து அறியாமை. நமக்கு எது நல்லது எது கட்டது அப்படின்னு ஒரு விவேகம் இல்லாமல் இதுல நம்ம புத்தி செலுத்தி இதுல பற்று வைத்துக் கொண்டு இதை பெற வேண்டும் இதை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, இதுதான் அறிவிலியா. அதனால அப்படிப்பட்டவன அறிவிலி என்று சொல்கிறார். ஏன்னா பகவானை அடைய வேண்டும் என்ற அந்த ஞானத்தை இருப்பதை காட்டிலும் இப்படி ஒரு சாமானிய வஸ்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு இருப்பவர்களை இப்படி ஏழை என்று சொல்கிறார்கள். ஏழைன்னா நாம நினைக்கிற மாதிரி காசு பணம் இல்லாதவர்கள் ஏழைன்றதுல இங்க ஆழ்வார் பாசுரத்துல இங்க நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் ஏழை என்றால் அறிவிலி, உலக வஸ்துக்களில் பற்றுக்களை உடையவர்களை அறிவிலி. ஏன்னா இது என்ன, இந்த பற்று வைக்க வைக்க நமக்கு காம குரோத மதம் ஆச்சரியம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் வரும். ஏன்னா இதை அடைய முடியலன்னா நமக்கு கோபம் வருது. அந்த கோபத்தினால நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், அப்படியே நம்ம நாம் இழந்து விடுகிறோம் இல்லையா. அதனால இந்த பற்று வைக்கிறது தானே இதுக்கு எல்லாம் காரணம். எது உயர்ந்த வஸ்துவோ அந்த உயர்ந்த வஸ்துவ அதுல நாம நினைக்காம அதை பெற வேண்டும் என்று நினைக்காமல் ஒரு சாமானிய ஒரு அல்ப விஷயத்தை பெற வேண்டும் என்று அதில் பற்று வைக்கிறோம் இல்லையா. அதனால அப்படிப்பட்டவர்களை அறிவிலி என்று சொல்லி அவர்கள் தான் ஏழை என்று சொல்கிறார்கள். ஏழை ஏதலன். அதே மாதிரி ஏதலன்னா பகைமை என்று அர்த்தம். ஏன்னா எப்படி பகைமை பண்பு உடையவனா, எதனாலன்னா இங்க குகப்பெருமாள் வந்து அவர் வந்து வேடன் இல்லையா, வேட ஜாதி. அப்போ அவனுக்கு என்று இருக்கக்கூடிய அவரவர்களுக்கு என்னென்ன ஒரு தொழிலோ அதுக்கு உண்டான ஒரு குணத்தை கொண்டவர் இல்லையா. அதனால இப்படிப்பட்ட இந்த குக பெருமாளிடம் ஐயனா ராமபிரான் ஈஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாமஜனை ஸ்ருதஹாண்டு அவர் ராமன் எப்படிப்பட்டவன், ஈஷ்வாகு வம்சத்துல உயர்ந்தவன், அவனோட ஒரு சக்கரவர்த்தி திருமகன் என்று கொண்டாடக்கூடியவன் இல்லையா. அப்ப அந்த ராமனை பார்க்கும் பொழுது இந்த குக பெருமான் என்பவன் சாமான்யமாக இருக்கக்கூடியவன், அவனது தொழிலும் ஒரு வேடன். அவனுக்கு அந்த தொழிலுக்கு உண்டான அந்த குணங்கள் ராமனை போல இருக்க முடியுமா, இருக்க முடியாது, தனக்கு சமமாக ஆகாதவன். அந்த பண்புன்றது மாறுபடும் இல்லையா. அப்படிப்பட்டவன அந்த மாதிரி அது மாதிரிலாம் இல்லாம அவனுக்கு ஏழை ஏதலன் கீழ்மகன் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த கீழ்மகன் என்னாவது இறங்கிட்டு, ஏன்னா அவன் பொறக்கச்ச அப்படிப்பட்ட அந்த ஒரு பட்சிகளையெல்லாம் அவன் வந்து அந்த பட்சிகளையெல்லாம் பெற வேண்டும்ன்றதுனால
காட்டுக்கு போறது, வேட்டையாடுறது, இப்படிதான் அவனோடது. அப்போ அந்த ஏழை, ஏதலன், கீழ்மகன், எண்ணாது, இப்படி மூன்று விதமான குணங்கள், தாழ்ந்த குணங்கள் கொண்ட இந்த குக பெருமாளை இப்படிப்பட்ட தாழ்ந்த குணங்கள் கொண்டவன் அப்படின்னு எம்பெருமான் ராமன் நினைக்கலையே, எண்ணாது இறங்கி என்று சொல்கிறார். ஏன்னா இந்த குணங்கள் இருக்கு, ருஷினாம் அக்னி கல்பானாம் அப்படின்ட்டு ரிஷிகள்லாம் எப்படி தூய்மையாக இருப்பார்களாம், அக்னி போல பரிசுத்தமாக இருப்பார்களாம், அப்படிப்பட்டவர்களாகவும் இவன் குகன் இல்லை. அதற்கு மேல இந்த குகனுக்கு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் தெரிஞ்சு எப்படி அவனுக்கு எம்பெருமான் கிட்டக்க நாம போய் அவன்கிட்ட அடிபணிய வேண்டும், அவன் திருவடியை பற்ற வேண்டும். ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்ம வேதி ந பக்தி மாம் தொச்சரணாரவிந்து அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்ட்டு ஆள வந்தார். ஸ்தோத்திர ரத்னத்துல எங்கிட்ட எதுவுமே கை முதல் இல்ல, எனக்கு வேற கத்தி கிடையாது, எனக்கு உன்ன தவிர யாரும் தெரியாது, உன்னோட திருவடிதான் தெரியும் என்று ஆள வந்தார். எம்பெருமான் சரணம் அடைகிறார் இல்லையா திருவடிகளை, அதெல்லாம் தெரியுமா, அதுவும் தெரியாது இல்ல. அமரியாதகா சுத்திர சலமசி ரசூயான்ட்டு அப்படிப்பட்ட எதுவுமே சொல்லாம தன்னுடைய தாழ்வையும் சொல்லாத தன் தாழ்வை சொல்லி ஆள வந்தார். எம்பெருமான் திருவடியை பற்றினது போல அமரியாதகான் தன்னோட அந்த ஸ்லோகத்துல தன்னை எப்படி எல்லாம் தாழ்த்தி சொல்ல முடியுமோ, எதுக்குன்னா ஆள வந்தாட்ட எந்த தாழ்வும் கிடையாது, ஆனால் நம் போன்ற அடியவர்கள் எம்பெருமானை சரணாகதி பண்ணும் பொழுது நம் தாழ்வை சொல்லி பண்ணணும், நம்மளோட உயர்வை நாம நினைச்சுண்டு நான் அப்படி இப்படி எனக்கு அது பண்ணுன்னு கேட்க கூடாது, நம்ம எந்த அளவுக்கு தாழ்ச்சி சொல்ல வேண்டுமோ அப்படி பண்ணணும்ன்றதுக்காக ஆள வந்தார் நமக்காக அனுஷ்டித்து காட்டார். அப்படிப்பட்ட ஒரு குணங்கள் கூட இப்படி பண்ணணும் என்பது கூட இந்த குகனுக்கு தெரியாது, அதனால எதுவுமே சொல்லி அப்படிப்பட்டவனுக்கும் இந்த ராமபிரான் அருள் சுரந்தான் இல்லையா, அதான் ஏழை, ஏதலன், கீழ்மகன், இப்படி மூன்று விதமாக தோஷங்கள் உள்ள அந்த குகனுக்கு அனுகிரகம் பண்ணினது இன்னருள் சுரந்தான். ஏன்னா எப்படி அருள் அப்படின்னாலே பெரிய ஒரு விசேஷமான ஒரு, ஏன்னா பகவானது ஒரு அருள்ன்றது எப்பேற்பட்ட விசேஷம். ஆனா இங்க இன்னருள்ன்றார், ஏன் இன்னருள்னா இப்ப குகப்பெருமானுக்கு ராமன் அனுகிரகம் செய்யறார், இது அருள், சாதாரணமா பாக்கச்சு அருள். ஆனால் இது என்ன நினைக்கிறானா, அவனுக்கு அனுகிரகம் செய்ததாக ராமன் நினைக்காம தனக்கு தானே ஒரு நல்லது செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறானா. ஒருத்தருக்கு இது இப்படி சொன்னா புரியும், ஒருத்தருக்கு நாம ஏதோ ஒரு வஸ்து கொடுக்கறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளுக்கு, அவளுக்கு ஒரு வஸ்து கொடுத்து என்ன நினைச்சுப்பா, இவர் அவனுக்கு அப்படி ஒரு வஸ்து கொடுத்து அவனுக்கு ஒரு உதவி செய்தார்னு நினைச்சா இது அருள் மாதிரி தோணும். ஆனா உயர்ந்தவர்கள் என்ன நினைப்பாரா, தனக்கே அப்பா இன்னைக்கு நாம ஒரு நல்லது செஞ்சோமே நமக்கு இந்த பேரு கிடைச்சதே நாம நினைக்கணும், அதுதான் உயர்ந்த வழி. அவனுக்கு உதவினது அப்படின்றதை காட்டிலும் அவனுக்கு உதவினதுனால நமக்கே நாம் ஒரு இன்னும் கொஞ்சம் உயர்ந்து விட்டோம் இல்லையா, நமக்கு அப்படி ஒரு பேர் நமக்கு கிடைச்சதே, நமக்கு எம்பெருமானோட அருள் இருந்தால்தான் ஒருவருக்கு உதவி செய்ய முடியும் எந்த விதத்திலேயாவது, அப்படி இல்லைன்னா நமக்கு யாருக்கும் உதவி செய்யணும்னு புத்தி கூட நமக்கு வராது. அப்போ நமக்கே நமக்கு ஒரு பேரு கிடைச்ச மாதிரி, அத போல எம்பெருமான் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, குகனுக்கு உதவி செய்தது அருள் இருக்கட்டும், குகனுக்கு உதவி செய்ததை விட தனக்குத்தானே உதவி செய்ததாக நினைச்சுதானா இன்னருள் சுரந்துங்கிறார். ஒரு கன்றுக்குட்டி பக்கத்துல நின்னாலே பசுமாடு அப்படியே பால் சுரக்கும் இல்லையா, அத போல யான் எம்பெருமானுக்கு, அதான் இன்னருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பு எம்பிங்கிறார். இங்க மாழை மான் மட நோக்கின் மான் போன்ற பார்வையுடைய இந்த சீதா பிராட்டி பாக்கிறான ராமபிரான, அவனுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்ட்டு. இந்த இடத்துல ஒரு ஒரு தாயார் இருக்கா இல்ல வேற ஒரு பெரிய ஒரு பெண்மணி இருக்கா அப்படின்னா நாரீனா உத்தமாமதுன்னு இருக்குச்சே, பிறந்த வீட்டுல இருந்து வரவா வந்தா எப்படி வாங்க வாங்கன்னு ஒரு சந்தோஷத்தோட அப்படி ஒரு பூர்ண பலமா கூப்பிடுவார்களோ, அத போல பிராட்டி சீதா பிராட்டி இப்படி பாக்கிறாளாம். மாழைமான் மட நோக்கி மான் போன்ற கண்களை கொண்ட இந்த சீதா பிராட்டி ஏற்கனவே ராமபிரான் அந்த குகனுக்கு பரிபூர்ணமான ஒரு அனுகிரகத்தை பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இந்த சீதா இன்னும் பார்த்த உடனே இன்னும் சந்தோஷம் தாங்கலையா, மாழைமான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பிங்கிறார். இங்க இங்க வந்து தாயார் தானே சீதா பிராட்டி, ஆனா உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலேட்டி இவன் உனக்கு தோழிங்கிறார், அம்மான்னு சொல்லலாம் இல்ல வேற சொல்லல. அப்போ ராமனோட ஒரு நீர்மை குணத்தை இங்க ஆழ்வார் நமக்கு காட்டுறார், என்னோட தம்பி உன்னோட தம்பி, உன்னோட தம்பி என்னோட தம்பின்னு சொல்லுவது போல இந்த லக்ஷ்மணன் உனக்கும் தம்பி, எப்படி எனக்கு தம்பியோ அதே போல என்று உன் தோழி
உம்பி எம்பி என்று ஒழிந்திலிட்டு உகந்த தோழன் நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவன் நீ என்ன பண்ணணும், இங்கேயே இருக்கணும். உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழிகின்ற சொற்கள் வந்து இங்க என்ன பண்றாரா, இங்க நில்லுனாராம் இங்க பெருமாள். அவனை குகுண என்ன என்ன எப்படி பரதாழ்வானுக்கு பாதையை கொடுத்து அங்க இடத்துல அயோத்திய காக்கணும்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த பரதனை அங்கு வச்சோம், தலைநகருக்கு செல்லும் வழி கெடாதபடி இங்கேயே இருப்பாயாக என்று அந்த பாரதந்திரிய சொரூபத்தை அவனுக்கு வந்து நியமிச்சாராம். அதனால அப்பேற்பட்ட அந்த சொற்கள் வந்து அந்த அர்த்தங்கள்லாம் இப்படி சொன்னியே, அந்த சொற்கள்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு, ஆழ்வார் சொல்றார். அப்படி நீ குகப்பெருமானுக்கு அப்படி ஒரு இன்னருள் சுரந்து இப்படி பண்ண தாயாரும் லக்ஷ்மணனையும் இப்படி கூட காட்டி கொடுத்தியோ, இல்ல கூட பிறந்தவர்கள் தோழி என்று இவ்வளவு இறங்கி நீ சொன்னியே, அந்த சொற்கள் எல்லாம் என்னோட நெஞ்சில இன்னமும் இருக்கு. உகந்த தோழன் நீ எனக்கு இங்கு ஒழிகின்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட என்னோட மனசுல இன்னமும் இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு நீர்மை குணத்தினால் நீ அவர்களை எல்லாம் இப்படி நீ சொன்னியப்பா அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இந்த இடத்துல திருவரங்கனிடம் ரங்கநாதனிடம் அவருக்கு இப்ப எப்படின்னா, அங்க திருவரங்கன் தான் ஆழ்வாருக்கு அயோத்தி, ரங்கநாதன் தான் சாக்ஷா சக்கரவர்த்தி திருமகன் ராமபீரான் அப்படி நினைச்சுட்டு பிரார்த்திக்கிறார். அன்னைக்கு நடந்த விபவாவதாரத்துல திரேதாயுதத்துல நடந்த கதையை இப்ப சொல்றார் அவர். அத போல அடி என்னோட நெஞ்சத்துல இருக்கு, அதுவே இருக்கு ஆழிவண்ணாங்கிறார். ஆழினா சமுத்திரத்துக்கு பேரு. அந்த சமுத்திரத்துல ஆழிவண்ணான்னா அங்க இங்க ரத்தனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, எப்பேற்பட்ட ரத்தனங்கள்லாம் சமுத்திரத்துல இருக்கும். அப்பேற்பட்ட அந்த ரத்தனங்கள் விலை மதிக்க முடியாத ரத்தனங்கள், ஒளியோடன் கூடிய ரத்தனங்கள் இருப்பது போல ராமவீரானுக்கு அத்தனை குணங்கள்லாம் கல்யாண குணங்கள் இருக்கு அவனுக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை சரண் அடைகிறேன், உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழுகின்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ணா நீ அடியினையே அடைந்தேன், அணி பொழில் திருவரங்கத்து அம்மா அடைங்கிறார் ஆழிவண்ணாட்டு. அந்த துவய மகா மந்திரத்துல சொல்றோம் இல்லையா, அந்த சரணமும் சொல்றோமே, அதோட அர்த்தப்பதான் இங்க காட்டுறார். அப்படி காட்டி அப்படிப்பட்டவனை நான் சரணம் அடைகிறேன், நீ எப்படி அந்த குகப்பெருமாளுக்கு நீ இறங்கினாயோ அவன் தாழ்வை நினைக்கவில்லை, எப்படின்னா நீ உயர்வாக இருக்கக்கூடிய நீ தாழ்வாக இருக்கக்கூடிய அந்த குகப்பெருமானுக்கு உன்னோட மனசுல நீ எப்படி இடம் கொடுத்து அவனுக்கு நீ இவ்வளவு எந்த வித்தியாசமும் காட்டாமல் இருந்து அவனுக்கு நீ அருள் செய்தாயோ, அதே போல நான் திருவடிக்கு வந்துட்டேன், எனக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்த பாசுரத்துல கூட பகத மாமகன் விலங்கு மற்றோர் சாதி என்று ஒழிந்திலை உகந்து காதலாதரம் கடலினும் பெருகச்சை தகவினை தகவினுக்கில்லை கைமாறு என்று வாதமா மகன்ட்டு இங்க வாயு புத்திரன் இல்லையா அனுமார பத்தி இங்க அடுத்ததையும் சொல்றாரு. ஒரு பாசுரத்துல அனுமாருக்கு எப்படி நீ அன்பு காட்டின என்று சொல்லி வாத மாமகன்ட்டு மாமகன்ட்டு அந்த வந்து அவனோட மேன்மையை காட்டுறார் அந்த இடத்துல. ஏன்னா விலங்கு சாதாரணமா பார்க்கச்ச மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் இப்படி ஒரு ஒவ்வொன்றத்துக்கும் ஒன்னொன்னு ஒரு ஏற்றம் அததுக்கு அந்தந்த ஏற்றத்துல வந்து ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா. நம்ம அப்படி அஞ்சறிவு ஆறறிவுலாம் சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது அந்த விலங்குன்னு குரங்கு அப்படின்னுச்சா அந்த குரங்கு ஜாதி அந்த குரங்குக்கு உண்டான ஒரு குணங்கள் இருக்கும், அதுக்குன்னு உண்டான ஒரு பொல்லாத்தனங்களோ ஒரு சேட்டை பண்றதோ இப்படி இருக்கும். அப்படி இருந்தாலும் அதுக்கு நீ எவ்வளவோ அந்த ஹனுமாருக்கு நீ அனுக்கிரகம் பண்ண என்று அதெல்லாம் இல்லாம உகந்து காதலாதரம் கடலினம்ட்டு கடலை போல ஒரு அன்பா வச்சுட்டு இருந்திய நீ. ஏன்னா ஹனுமார் வந்து இந்த ராவணம் வதம் முடிஞ்ச உடனேயே அவர் போறார். பரதன் வந்து ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன், இந்த 14 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு நாள் கூட உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால இந்த சரிதத்தெல்லாம் சொல்றதுக்கு அனுப்புறார். சொல்லிட்டு வேகமா வரார், திரும்பி வருகிறார் ஹனுமார். அப்படி வரும்பொழுது பரத்வாஜ ஆசிரமத்துல விருந்து படைக்கிறார். அப்போ ஹனுமாருக்கு இந்த தனியாக ஒரு இலை போட்டு அவருக்கு விருந்து இல்லாம இந்த ராவன் தன்னோட இலையிலேயே நடுவுல ஒரு கோடு போட்டு அந்த பழங்கள் கனிகள் எல்லாம் சாப்பிட்டாராம் தனக்கு. அதனாலதான் அதற்கு முன்னாடி வாழை இலையில
இப்படி நடுவுல ஒரு கோடை இருக்காதான். இந்த ராம சரித்திரத்துல சொல்லுவார்கள், இந்த ராமாயணத்துல ராமர் இந்த இடத்துல பரத்வாஜ ஆசிரமத்துல அப்படி ஒரு கோடு போட்டு அனுமாருக்கு தன்னோட அன்புனால கொடுத்தாரு இல்லையா, அதனால்தான் பாவோ நான் எத்திர கச்சதினார் அனுமார். வைகுண்டத்துக்கு வரைச்சே கூட எனக்கு வைகுண்டமே வேண்டாம், எனக்கு இந்த ராமநாமா இங்க சொல்லிட்டு காதல விழுந்துன்னு நான் இங்கேயே இருக்கேன் அந்யத்திரங்கிறார். அந்த அப்படியாவது வைகுண்டம்னு அர்த்தம் அது. ஏன்னா அங்க வந்து ராமநாமா இருக்காது, அங்க சாமகானம் இருக்கும், நாராயண நாம இருக்கும், வேற ஏதாவது இருக்கும், இங்கதான் ராமநாமா. அதனால இந்த ராமநாமா கேட்கணும், ராமன் ஆலிங்கனம் பண்ணின அந்த உடம்புல உள்ள அந்த ஸ்பரிசத்தை நான் நினைச்சுட்டே இருப்பேன், அதனால இங்கதான் நான் இருப்பேன், எனக்கு இது போரும் சொன்னார் இல்லையா, அச்சுவை பெரினும் வேண்டேன்னு சொன்ன மாதிரி அனுமாருக்கும் ராமநாமத்துலதான் அவருக்கு ருச்சி, வேற எதுலயும் அவருக்கு ஈடுபாடே கிடையாது. அதனால அவர் இன்னமும் இங்க இருந்து கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ராமனது அன்பை பெற்றவர். ராமனும் பிராட்டியும் எனக்கு என்ன கைமாறே ஒண்ணுமே இல்லைன்னாலாம் அனுமார் கிட்டக்க, அப்படிப்பட்டவர் அந்த கடல் ஆதரம் கடலினும் பெருகச்சை தகவினு எனக்கு என்ன நான் அவனுக்கு கைமாறு செய்ய முடியும்னு கேக்குறாராம். இங்க சேஷியாகப்பட்டவன் தலைவன், சேஷ பூதனாக இருக்கக்கூடியவர் அனுமார். நம் போன்ற சேஷ பூதர்கள் தான் ஐயோ நான் என்ன பண்ண முடியும்னு கேட்காம இங்க பெருமாள் வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு இவரது கைங்கரியம் இருந்தது, அப்படி ஒரு அன்பு. அதனால அப்படி அவருக்கு நீ அனுகிரகம் பண்ணியே, அத போல எனக்கு நீ பண்ண மாட்டாயா என்று சொல்லி அவர் திருவடியில் இவர் சரணம் புகுகிறார் திருமங்கை ஆழ்வர். அதனால ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை பாடுறச்சே நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாருமே, குலசேகர் ஆழ்வாராக இருக்கட்டும் இல்ல திருப்பான ஆழ்வாராக இருக்கட்டும், எல்லாருமே அரங்கன அதே சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனாகத்தான் நினைத்து அவர்கள் பாசுரங்களில் எல்லாம் இந்த ராமாயண வைபவத்தை எல்லாம் பாடுகிறார்கள். இந்த பெருமாளே தன்னோட சரிதத்தை கேட்கணும்னு ஆசைப்படுறார். வால்மீகி முனிவர் ராமாயணத்தை பாடினார், ராமாயணத்தை சொல்றதர் வால்மீகி முனிவர், லவக்குச்சர்கள்லாம் பாடினார். ஆனால் வால்மீகி முனிவர்களை காட்டிலும் லவக்குசர்களை காட்டிலும் ஆழ்வார்கள் ராமாயணத்தை பாட வேண்டும், அதை தான் திருச்செவி சாற்ற வேண்டும் என்று ரொம்ப ஆசை வந்துடுத்து. இந்த பழைய வீட்டுல நல்லா வீடியோ எல்லாம் வச்சிருப்பா, பல வருஷங்கள் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு திருப்பி போட்டு பாப்பா அவளுக்கு, அது அவளுக்கு அப்ப அன்னைக்கு பார்த்ததோட அது 30 வருஷம் கழிச்சு பார்த்தா ரொம்ப பிடிக்குமா. அத போல இந்த எம்பெருமானுக்கு என்ன ஆச்சுன்னா தன் அடிச்சோதிக்கு சேர்ந்துட்டா கூட மறுபடியும் ராமாயணத்தை கேட்கணும்னு ஆசை. அதனாலதான் தான் ராமனாகவே திருவரங்கத்தில் எழுந்துள்ள இருக்கிறான், அதை யாரை கொண்டு கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், தன் கதையை ஆழ்வார்கள் வாயிலாக கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஆழ்வார்கள் எல்லாம் ராமசரிதத்தை அங்கு பாடினார்கள். அதை நாமும் கேட்கக்கூடிய அளவுக்கு பாக்கியம் பெற்று இருக்கிறோம். அடுத்த பதிவில் மற்ற ஆழ்வார்கள் எப்படி ராமனை அனுபவித்தார்கள், எப்படி திருவரங்கத்தில் திருவரங்கனை ராமனாக அனுபவித்தார்கள் என்பதை பார்ப்போம். அடியேன் ராமானுஜ தாசன்.